வருங்கால அரசு அதிகாரிகள் அனைவருக்கும் உற்சாகமான வணக்கங்கள். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி தேர்வில் தமிழ் இருக்குதா இல்லையா, தமிழ்நாட்டோட அரசாணை என்ன சொல்லுது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்முடைய செஞ்சி ஸ்ரீ ஐஏஎஸ் அகாடமியுடைய சார்பாக டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளுக்கு குரூப் 2 தேர்வு, குரூப் 4 தேர்வுகளுக்கு சிறப்பான முறையில் பயிற்சி வகுப்புகள் அரசு அதிகாரிகளால் நடத்தப்பட்டு கொண்டு இருக்கிறது. அதே போல் நம்முடைய ஸ்ரீ ஐஏஎஸ் அகாடமியுடைய சார்பாக டெஸ்ட் பேட்ச் வந்து நம்ம சிறப்பாக நடத்திக்கிட்டு இருக்கோம். இதில் வந்து இணைந்து அடுத்த முயற்சியையே நான் வந்து அரசு அதிகாரியாக மாறணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய விருப்பம் இருக்கக்கூடிய மாணவர்கள் இந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். நிச்சயமாக உங்களுக்கான ஒரு மிகச்சிறந்த வழிகாட்டியாக எங்களுடைய ஸ்ரீ ஐஏஎஸ் அகாடமி இருக்கும். ஓகேங்களா? சரி, ரைட். ஸோ இப்போது என்ன சார் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இன்றைக்கி வந்து தமிழ்நாடு அரசு சார்பாக ஒரு ஜிஓ ஒன்று வெளியாகி இருக்கும். அதாவது ஜிஓ அப்படின்னா கவர்மெண்ட் ஆர்டர், தமிழில் சொல்லணும் அப்படின்னா அரசாணை எண். ஓகேவா? அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சட்டசபையில் மானிய கோரிக்கையின் போது இந்த மாதிரி தமிழக இளைஞர்கள், தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு அரசு பணிகளில் தமிழக இளைஞர்களை தான் நியமிக்கணும் அப்படின்னு சொல்லி சட்டசபையில் அந்த அமைச்சர் அவர்கள் அறிவிச்சிருப்பாங்க இல்லையா. ஸோ அதுக்கு வந்து தமிழ்நாடு அரசு இப்போ ஒரு ஜிஓ போட்டு கொடுத்துருக்காங்க. என்ன சார் ஜிஓ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தமிழ் மொழி தேர்வை தகுதித்தாளாக அறிவிக்கிறோம். ஓகேவா? ஸோ தமிழ் தேர்வு நாங்கள் வந்து தகுதித்தாளாக, குவாலிஃபிகேஷன் மார்க்காக வந்து அறிவிக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க, ரைட்? ஸோ இதில் வந்து அதற்கான ஆணைகள் எல்லாமே போட்டு சொல்லியிருக்காங்க. என்ன சார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸோ இதில் வந்து ஜென்ரலாக கொடுத்துருக்காங்க, 19ஆம் தேதி சட்டசபையில் அறிவித்தது, அந்த டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் வந்து நமக்கு வேணாம். இப்போ நம்ம டிஎன்பிஎஸ்சி நடத்தக்கூடிய தேர்வுகளில், கவர்மெண்ட் எக்ஸாமுக்காக, கவர்மெண்ட் போஸ்டிங்காக நடத்தக்கூடிய தேர்வுகளில் என்னென்ன விஷயங்கள் சொல்கிறாங்க அப்படின்னா, தமிழ்மொழி தகுதித்தாள் அப்படிங்கிற தமிழ்மொழித்தாளை தகுதி தேர்வாக கட்டாயமாக்க அப்படிங்கிறது முடிவு பண்ணியிருக்காங்க, ரைட்டா? ஸோ தமிழ் தகுதித்தாள் அப்படிங்கிறது கட்டாயமாக பண்ணியிருக்காங்க. என்ன சார் அப்படின்னா, அதான் நான் சொன்னலையா, குவாலிஃபையிங் பேப்பர். ஓகேவா? ஸோ அப்போ தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தை பொறுத்த வரைக்கும் கட்டாய தமிழ்மொழி தேர்வு அனைத்து போட்டித் தேர்வுகளிலும் பின்வரும் வழிவகைகளில் நடத்தப்படும். அதாவது என்ன சார்னா, இந்த தகுதி தேர்வு, தகுதித்தாள் தேர்வு இருக்கு இல்லையா, இது வந்து பார்த்திங்க அப்படின்னா அனைவருக்குமே வந்து கம்பல்சரி. ஓகே? ஸோ ஜென்ரல் தமிழ், ஜென்ரல் இங்கிலீஷ் இப்படியெல்லாம் இனிமேல் யாரும் பிரித்து பார்க்க முடியாது. டிஎன்பிஎஸ்சிக்கு படிக்கிற எல்லாருமே இனிமேல் என்ன பண்ணியாகணும் அப்படின்னா, தமிழ் மொழி படித்தாகணும். ஓகேவா? ஸோ ஜென்ரல் தமிழ், ஜென்ரல் இங்கிலீஷுங்கிற முறை நீக்கப்படுகிறது. ஓகே? ஸோ எல்லாருமே தமிழ் படித்தாகணும், ரைட்டா? அதே போல் இந்த தமிழ் மொழிக்கான சிலபஸ் பார்த்திங்கன்னா 10th வரைக்கும் இருக்கும். ஓகேவா? ஸோ தமிழ் தகுதித்தாளுக்கான பாடத்திட்டம் வந்து 10ஆம் வகுப்பு 10th ஸ்டாண்டர்ட் இருக்கும். அதாவது நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா, ஸோ 6 to 10 வரைக்கும் எல்லாத்தையும் படிக்கணும், வேறு ஒன்றும் கிடையாது. ஓகேவா? ஸோ மேற்கண்டுவாறு நடத்தப்படக்கூடிய கட்டாய தமிழ்மொழித்தாளில் குறைந்தபட்சம் 40% மதிப்பெண்கள் பெறணும். ஸோ அதுதான் சொல்லியிருக்காங்க, ரைட்? ஸோ 40%, அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், 100 கொஸ்டின், ஓகேவா, 100 கொஸ்டின் 150 மார்க், 100 கொஸ்டின் 150 மார்க்கு, இந்த 150 மார்க்கில் 60 மார்க்கு வந்து நம்ம கட்டாயமாக தமிழ்மொழியில் எடுத்தாகணும். அதான் 40% அப்படிங்கிறது, 60 மார்க்கு கட்டாயமாக நம்ம வந்து தமிழ்மொழியில் எடுத்தாகணும். அப்போ தான் நம்மளோட அடுத்த பேப்பரை வந்து வேலிட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க, ரைட்டா? ஸோ இந்த தமிழ்மொழி தேர்வு மார்க்கானது என்ன சொல்கிறாங்கன்னா, வெறும் டிசைடிங் ஃபேக்டராக தான் இருக்கும், ரைட்டா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வெறும் குவாலிஃபையிங் ஃபேக்டர் தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா? அது வந்து எப்படி சொல்கிறாங்கன்னா, குரூப் 1, குரூப் 2, குரூப் 2ஏ. ஓகேவா? குரூப் 1, குரூப் 2, குரூப் 2ஏ இந்த எக்ஸாமுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தமிழ்மொழி தேர்வு அப்படிங்கிறது ஒரு தகுதி தேர்வாக இருக்கும். ஓகேங்களா? இது வந்து ஜஸ்ட் ஃபார் குவாலிஃபையிங் எக்ஸாம்ஸ். எதுக்கு குரூப் 1, குரூப் 2, குரூப் 2ஏக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தமிழ்மொழி தேர்வு அப்படிங்கிறது ஒரு குவாலிஃபையிங் எக்ஸாமாக தான் இருக்கும். ஸோ அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா, மெயின்ஸ் எக்ஸாமோட பேட்டர்னும் மாற்றுறாங்க குரூப் 1, குரூப் 2க்கெலாம். பட் அதை பற்றி நம்ம டிஎன்பிஎஸ்சி சொல்லும்போது பார்த்துக்கலாம். இப்போதைக்கு இதை மட்டும் மறக்காமல் ஞாபகத்துக்கோங்க, குரூப் 3, குரூப் 4. ஓகேவா? அதை அதுக்கெலாம் நம்ம இது வரைக்கும் ஒரே எக்ஸாம் தான் எழுதியிருப்போம். குரூப் 4னால் ஒரே எக்ஸாம், குரூப் 3னால் ஒரே எக்ஸாம் எழுதியிருப்போம் இல்லையா. அந்த குரூப் 3, குரூப் 4ஐ பொறுத்த வரைக்கும் தமிழ்மொழி இருக்கும். ஓகேவா? குரூப் 3, குரூப் 4ஐ பொறுத்த வரைக்கும் தமிழ்மொழி இருக்கும். அந்த தமிழ்மொழி தேர்வு தாள் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு தகுதி தேர்வாகவும் இருக்கும். அதே போல் பார்த்திங்கன்னா
மார்க் மதிப்பீட்டு தேர்வாகும். இந்த மார்க்கு கன்சிடரும் பண்ணுவாங்க. ஓகேவா? அப்போது நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன் பாருங்க, குரூப் டூவில் தமிழ் இருக்குது, குரூப் ஃபோர்லேயும் தமிழ் இருக்குது. ஆனால் குரூப் டூவில் நீ 40% மார்க் எடுத்தால் பாஸு. ஆனால் குரூப் ஃபோரில் நீ எவ்வளோ மார்க் எடுக்கிறியோ அந்த மார்க்கு உன்னோட ரேங்க் லிஸ்ட்டுக்கு இன்க்ளூட் ஆகும். புரிஞ்சுக்கோங்க, நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. திரும்பவும் சொல்கிறேன், குரூப் ஒன் குரூப் டூ பொறுத்த வரைக்கும் தமிழ் மொழி அப்படிங்கிறது தகுதி தேர்வாக வச்சுருக்காங்க. குரூப் த்ரீ குரூப் ஃபோரை பொறுத்த வரைக்கும் தமிழ் அப்படிங்கிறது தகுதி தேர்வாகவும் இருக்குது, மதிப்பீட்டு தேர்வாகவும் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, குரூப் ஃபோரை பொறுத்த வரைக்கும் எது கிடையாது அப்படின்னு சொன்னால், ஜென்ரல் இங்கிலீஷ் மட்டும் கிடையாது, மற்றபடி எல்லாமே உண்டு. நீ தமிழ் எவ்வளோ மார்க் எடுக்கிறீ அவ்வளோ மார்க் என்ன பண்ணுறாங்கன்னா கால்குலேட் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா, நிச்சயமாக உங்களுக்கு குரூப் ஃபோர் தேர்வுக்கு நீங்கள் தயாரானீங்கன்னா தமிழ் கட்டாயமாக படிச்சிக்கணும், தமிழ் மார்க்கு கன்சிடர் பண்ணுவாங்க, ரேங்க் லிஸ்ட்டில் தமிழ் மார்க்கு கன்சிடர் பண்ணுவாங்க. ஓகேவா? ரைட். ஸோ அதே போல் மிக முக்கியமானது அதுதான், அதுதான் சொல்லியிருக்காங்க, வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ சிங்கிள் ஸ்டேஜ் எக்ஸாம் அப்படின்னா அதுதான், ஒரே தாள் கொண்ட பேப்பர். ஓகேங்களா? ஸோ ஒரே தாள் கொண்ட பேப்பரு, தமிழ் 150 மதிப்பெண்களுக்கு நடக்கும், 150 வினாக்கள் கிடையாது, மதிப்பெண்கள். 100 கொஸ்டின், 150 மார்க்கு, அதான் திரும்ப சொல்கிறது. அதே மாதிரி ஜென்ரல் ஸ்டடீஸ் 150 மதிப்பெண்களுக்கு நடக்கும், இதில் ஓவரால் ரேங்க் லிஸ்ட்டுக்கு 300 மார்க்குக்கு தான் கனெக்ட் பண்ணுவாங்க. ரைட்டா? ஸோ தமிழை வந்து கன்சிடர் பண்ணுவாங்க அப்படிங்கிறத மறக்காமல் ஞாபகம். அண்ட் தென் இது எப்போலேருந்து எஃபெக்ட் வருது, இட்ஸ் கம் டு எஃபெக்ட் ஃப்ரம், அதாவது இது எப்போலேருந்து நடைமுறைக்கு வரும் அப்படின்னா, இந்த ஜிஓ வெளியான நாள்லேருந்து, அதாவது இன்றைக்கி இது வெளியாச்சு இல்லையா, ஸோ இன்னையிலேருந்து இதுதான் ப்ரொசீஜர். ஓகே? ஸோ திரும்பவும் சொல்கிறேன், ஷார்ட்டாக சொல்கிறேன், ஞாபகம். குரூப் ஒன் குரூப் டூ குரூப் டூ ஏ இதுக்கு வந்து தமிழ் இருக்குது, ஆனால் மார்க்கு கன்சிடர் பண்ண மாட்டாங்க. குரூப் ஃபோர் குரூப் த்ரீ இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தமிழ் இருக்குது, மார்க்கும் சேர்த்து கன்சிடர் பண்ணுவாங்க. ஸோ அப்போ குரூப் ஃபோரை பொறுத்த வரைக்கும் பழைய நடைமுறை தான், அதில் மாற்றம் கிடையாது. ஓகேவா? ஸோ 40 மார்க் நம்ம குரூப் ஃபோர் பழசு எடுத்துருவோம் இல்லையா, ஸோ அது வந்து நடைமுறை தான், பழைய நடைமுறை தான், அதில் வந்து மாற்றம் கிடையாது. அதனால் நீங்கள் குரூப் ஃபோர் தேர்வுக்கு தமிழ் இருக்குது, கொஞ்சம் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணி படிங்க. அதுக்கு அடுத்த இப்போ டிஎன்பிஎஸ்சி இன்னும் ஒரு சில நாட்களில் வந்து அடுத்த கட்ட அறிவிப்பு வெளியிடுவதற்கான முயற்சிகளை இருப்பாங்க, நிச்சயமாக பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.